அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு வகையில் நம்ம தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருப்போம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையை உன் வசமாக்குவதற்கு சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டியது இங்கே அவசியமாக இருக்குது. எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, ரொம்ப மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் பொறுமை அப்படின்றது. அப்போ இந்த பொறுமையாக இருந்தால் மனுஷனோட வாழ்க்கையில் பல இடங்கள்லேருந்து பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவருவதற்கான தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமை கடலினும் பெறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் பொறுமையாக இருந்துட்டான் அப்படின்னாலே அவனுக்கு ஏற்படக்கூடிய சக்ஸஸ் என்பது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பல இடங்களில் அவனுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் இந்த பொறுமையால் தான் வரும். சிவபுராணத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மாணிக்கவாசகர் சாமி ஒரு லைன் ஒன்று எழுதியிருப்பார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் வரும். அது என்னங்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க? ஏன் வேகத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க? ஏன் வேகத்தை கெடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க? ஒரு மனுஷன் அந்த வேகத்துக்கு ஏற்றாரு போல அவன் போய்கிட்டே இருக்கிறான், அவன் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாரு போல அவன் போய்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அவன் நிச்சயமாக சஃபர் தான் ஆவான். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வண்டியை நீங்க ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவுமே தெரியல, நீங்க கண்மூடித்தனமா ஓட்டுறீங்க அப்படின் போது நிச்சயமா ஏதோ இடத்துல போய் நீங்க ஆக்சிடென்ட் ஆகி அடி வாங்கி நீங்க உட்காருவீங்க. அந்த இடத்துல கை கால் போகலாம், தலை போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த டைரக்ஷன் போர்டெல்லாம் வந்து யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க காமிச்சாதான் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உண்டு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஸ்லோ பண்ணி ஆகணும். அப்போ இறைவன் என்பவர் என்ன பண்ணுறாராம், வேகத்தை கெடுக்கிறாராம், நம்ம போகக்கூடிய அந்த வேகத்தை கெடுக்கிறாரு. அப்போ அந்த வேகத்தை கெடுக்கும்போது என்ன ஆகும்னா, மனம் பெரிய லெவலில் இயங்காமல் எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயங்களில் மட்டும் இயங்க ஆரம்பிக்கும். பொறுமை என்பது நிச்சயமாக அந்த மனிதனுக்கு வந்துடும். அப்போ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, பல எண்ணங்கள், கொஞ்சமான எண்ணங்களை, இப்போ ஒரு 60,000 to 72,000 எண்ணங்கள் சொல்லப்படுது. அந்த 72,000 எண்ணங்கள்லேருந்து நீங்கள் ஒரு 30,000 எண்ணத்துக்கோ அல்லது 20,000 எண்ணத்துக்கோ இப்படி நீங்கள் கம்மியாகி வரும்போது என்ன ஆகும்னா, பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த எனர்ஜி லாஸ் இருக்காது. எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் செயல்படுவீங்க. அப்போது இந்த பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த பொறுமை ஏற்படுவதால் என்ன பயன்? இந்த பொறுமை ஏற்படுவதால் எல்லா விதத்திலையுமே பயனடைவாங்க. இப்போ என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பல பேர் அந்த இடத்துல நான் விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது, என்னோடய வேலையில் வந்து என்னோடய பாஸ் வந்து திட்டினாரு, ஆனால் அது அவருக்கு அந்த விஷயம் கரெக்டு, அதனால தான் என்ன திட்டினார், இருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துல அவரை ரொம்ப ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பேசிட்டேன், யார் பாஸே நான் எதிர்த்து பேசிட்டு என்னை வேலையை விட்டு ஃபயர் பண்ணி அமிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ இஎம்ஐக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், இப்போ நான் போய் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அங்கே இருக்கக்கூடிய பேக்கேஜை விட ரொம்ப ஒரு 20% இங்கே வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது, என்னோடய வாழ்க்கை இப்போ எப்படி வாழ்றதுன்னே தெரியல, ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு இடத்துல ஒரு பொறுமையை கையாண்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வேலையில் அவங்க நீடிச்சிருந்துருக்கலாம். இப்போ அந்த பொறுமையை அங்கே கடைப்பிடிக்காதனால என்னாச்சுன்னா, அந்த வேலை என்பது போயிடுச்சு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ மனைவி கணவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் சரி, ஏதோ ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த சண்டையினால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வேணும்னே நம்ம பயன்படுத்துவோம். அது மனைவி கணவன்கிட்டயாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிட்டயாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வேணாம்னு தோணும் மனம். ஆனால் அந்த பொறுமையை கையாள தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா, இமீடியட்டாக அந்த வார்த்தைகளை விடுவோம். அந்த வார்த்தைகளை விடும்போது அந்த வார்த்தைகள் காயப்படுத்தும் போது நிச்சயமாக குடும்பத்தில் பிரச்சனை என்பது வருது. அதே மாதிரி ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை வந்து வெளியில் ஏற்படக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ நண்பர்களிடையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொறுமையை கையாள தெரியாதது ஒரே ஒரு விஷயம் தான். இமீடியட்டாக மைண்டுக்கு ஒரு விஷயம் வருதா, உடனே அதை பண்ணிடுறது. இப்போ கொலை பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுறான்னா, அந்த பொறுமையே இருக்காது, போகிறான் ஏதோ ஒரு விஷயம் நீ என்னையே பேசிட்டியான்னு சொல்லிட்டு எடுத்து கத்தி எடுத்து குத்திடுறாங்க. நான் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த கொலை செய்கிறதே வந்து வேலையாக வச்சுருக்காங்க, அவங்கள சொல்லலை. சில பேர் வந்து நல்ல முறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான், தன்னை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் ஒரு கத்தி எடுத்து குத்தி பல பேர் ஜெயிலுக்கு போனவங்களாம் இருக்கான். அவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ணலங்க, தெரியாதனமாக பண்ணிட்டேன் அந்த இடத்துல, இப்போ என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய விஷயம்லாம் எதுவாக இருக்குன்னா, அந்த இடத்துல பொறுமையை கையாள தெரியாத ஒரே ஒரு விஷயம்தான். அப்போ ஒரு மனிதன் என்பவன் நிச்சயமாக அந்த பொறுமையை கையாள தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில ஒரு 80 to 90% பிரச்சனை நிச்சயமாக போயிடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு செயல்களும் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த இடத்துல ஒருத்தனை அடிச்சிடுறீங்க, கோவப்பட்டு அடிச்சிடுறீங்க, அடுத்து அந்த கோவப்பட்டு அடிக்கிறதுனால என்ன ஆகுது, அவன் போய் இன்னொருத்தனை கூட்டிட்டு வரான், அடுத்து அதுக்கு பின்னாடி கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு போய்கிட்டே இருக்கு.
அப்ப அந்த இடத்துலயே அந்த விஷயத்தை நீங்க கட் பண்ணி விட்டீங்க, பொறுமையா நீங்க கையால தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் என்பது வளர்ந்துட்டு போகவே போகாது. இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு இடத்துலயும், நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான், உங்களோட லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிளை நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா யார் காரணம்னு நம்ம தான் காரணம். அந்த நம்ம காரணம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, பொறுமையாக நம்ம கையாளாத ஒரே ஒரு விஷயம்தான். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. ஸோ நம்மளுக்கு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வருது, இமீடியட்டா பேசுன்னு சொல்லி தோணுதுன்னா அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கேப் கொடுங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது மூச்சு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா கொஞ்சம் மூச்சை ஏற்றி இறக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே மூச்சு ஏற்றி இறக்கும் போது நிச்சயமாக அங்கே மனம் என்பது சைலன்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கும். உடனே அந்த நம்மளுக்கு வரக்கூடிய பேச்சை வந்து உடனே நம்ம பேச மாட்டோம், திட்ட மாட்டோம், நீ இப்படி தான் பண்ணிட்டேன், நீ அப்படி தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிலனாலும் இமீடியேட்டாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு என்ன விஷயமோ அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ பொறுமை என்பது கடலினும் பெரிதுன்னு சொன்னதுக்கான காரணமே இதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்றாக இருக்குது. அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும். இப்போ ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுனா என்ன, இப்போ உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் வந்த உடனே நம்ம செயல்படுத்துகிறோம்ல, இவனை திட்டு அப்படின்னு உடனே நம்ம திட்டுறோம்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம எண்ணங்கள் என்ன வருதுன்றதை கவனித்து நம்ம இப்போ திட்டக்கூடாது அப்படின்றத நம்ம கான்சியஸாக இருந்து வாட்ச் பண்ணி அந்த ஹேபிட்டாகவே அதை சேஞ்ச் பண்ணணும். வரக்கூடிய எண்ணங்களுக்கு நான் உயிர் தர மாட்டேன், இப்போ இந்த இடத்துல வந்து அதை சொல்லக்கூடிய விஷயத்த நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தான் வந்து நம்ம 21 நாள் பயிற்சி வகுப்பு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் இருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் முடிஞ்சால் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் அதுக்கான லிங்க் தரேன். 21 நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு ப்ரௌச்சரும் அதில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 21 நாள் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையை மென்மேலும் மாற்றக்கூடிய ஒரு புதுவிதமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும். முடிஞ்சால் நீங்கள் கிளாஸில் கலந்துங்க. எண்ணெயிலேருந்து என்னைக்கு வரைக்கும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இது நடக்க போகுது அப்படின்றத அதில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.